அலெக்சாண்டரியாவின் புனித பீட்டர். அலெக்சாண்டரியாவின் புனித பீட்டர் ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். 3ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எகிப்தின் அலெக்சாண்டரியாவில் பிறந்தார். அவரது ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி அதிகம் அறியப்படவில்லை, ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவ முன்னணியாக பிரபலமடைந்தார். கிபி 300ஆம் ஆண்டு அக்கிலாசுக்கு பிறகு பீட்டர் அலெக்சாண்டரியாவின் பிஷப் ஆனார். அவரது பதவிக்காலம் ரோமானிய பேரரசர் டியோக்லெஷியனால் கிறிஸ்தவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறையான டயோக்லெடியானிக் துன்புறுத்தலின் கொந்தளிப்பான காலங்களுடன் ஒத்துப்போனது. ஆபத்துகள் இருந்த போதிலும் பீட்டர் அலெக்சாண்டரியாவில் கிறிஸ்தவ சமூகத்தை தைரியமாக வழிநடத்தினார். துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுதலையும் ஆதரவையும் வழங்கினார். இந்த சவாலான காலகட்டத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையின் உறுதியான பாதுகாவலராக பீட்டர் தன்னை வேறுபடுத்திக் கொண்டார். அவர் ரோமானிய அதிகாரிகளிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார் மற்றும் சர்ச்சில் உள்ள உள் மோதல்களை எதிர்கொண்டார். கிறிஸ்தவ போதனைகளை நிலைநிறுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பு மற்றும் புறமத பழக்க வழக்கங்களுடன் எந்த சமரசத்தையும் எதிர்ப்பது அவருக்கு கிறிஸ்தவ சமூகத்தினரிடையே மரியாதையை ஏற்படுத்தியது. பீட்டரின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் ஒன்று, பீட்டரின் தலைமையை எதிர்த்த அலெக்சாண்டரியாவில் ஒரு பிரஸ்பைட்டரான மெலிடியஸுடன் அவர் மோதியது. துன்புறுத்தலின் போது நிர்பந்தத்தின் கீழ் தங்கள் நம்பிக்கையை துறந்தவர்களை நடத்துவதை மையமாக கொண்ட சர்ச்சை. பீட்டர் மிகவும் மன்னிக்கும் அணுகுமுறைக்கு வாதிட்டார். அழுத்தத்தின் கீழ் இழந்தவர்களை மீண்டும் வரவேற்றார். எவ்வாறாயினும் இந்த நிலைப்பாடு மெலிடியஸுடனான பதட்டங்களுக்கும் திருச்சபைக்குள் மேலும் பிளவுகளுக்கும் வழிவகுத்தது. டயோக்லெடியானிக் துன்புறுத்தல் குறையும் போது கோட்பாட்டு சர்ச்சைகள் வடிவில் சர்ச் புதிய சவால்களை எதிர்கொண்டது. கிறிஸ்துவின் முழு தெய்வீகத்தன்மையை மறுத்த ஆரியன் மதவெறி பரவலான இறையியல் விவாதங்களை ஏற்படுத்திய இழுவை பெற்றது. பீட்டர் ஆரியனிசத்திற்கு எதிரான மரபுவழி கிறிஸ்தவ நம்பிக்கைகளை உறுதியாக ஆதரித்தார். மதங்களுக்கு எதிரான கருத்துக்களை எதிர்ப்பதற்கு கவுன்சில்கள் மற்றும் எழுத்துக்களில் பங்கேற்றார். கிபி 311 இல் பேரரசர் கிலேரியஸ் துன்புறுத்தலின் முடிவை குறிக்கும் சகிப்புத்தன்மையின் ஆணையை வெளியிட்டார். இது கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படையாக கடைபிடிக்க அனுமதித்தது. துன்புறுத்தலில் இருந்து தப்பிய பீட்டர் இப்போது அலெக்சாண்டரியாவில் தேவாலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் தோன்றிய கோட்பாட்டு மோதல்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்தினார். துரதிருஷ்டவசமாக பேரரசர் மாக்சிமினஸ் டாயாவின் ஆட்சியின் போது பீட்டரின் வாழ்க்கை கடுமையான திருப்பத்தை எடுத்தது. கிபி 312 இல் மாக்சிமினஸ் பீட்டர் போன்ற தலைவர்களை குறிவைத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மீண்டும் துன்புறுத்தினார். பிஷப் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார். கடுமையான துன்பங்களை சகித்த போதிலும் பேதுரு தன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். கிபி 311 இல் கிறிஸ்தவத்தை கைவிட மறுத்ததற்காக அவர் இறுதியில் தியாகியானார். அலெக்சாண்டரியாவின் புனித பீட்டரின் மரபு துன்புறுத்தலின் முகத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக நிலைத்திருக்கிறது. ஆரம்பகால கிறிஸ்தவ திருச்சபைக்கு அவர் செய்த பங்களிப்புகள் மரபு வழியை பாதுகாப்பதிலும் கொந்தளிப்பான காலங்களில் ஆயர் பராமரிப்பை வழங்குவதிலும் கிறிஸ்தவ வரலாற்றில் அவரது இடத்தை உறுதிப்படுத்துகிறது.